இந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன சொன்னோம், இந்த ஃபிரௌனுடைய உடல் தான் இது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆனா நம்ம அந்த வசனத்தை ஆய்வு பண்ணும் பொழுது அந்த வசனம் அதையா பேசுகின்றது அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணோம்னா அந்த வசனம் அதையே பேசல, ஏன் அப்படி நம்ம சொல்கின்றோம் அப்படின்னா, அல்லாஹ் வந்து தண்ணீர் மூழ்கடிக்கிறான், மூழ்கடிக்கும் பொழுதுதான் ஃபிரௌனை பார்த்து இதை சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பல் யௌம இன்றைய தினம் நூ நஜ்ஜிக்க பி பதனிக்க, உன்னை உனது உடலோடு பாதுகாப்போம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப உன்னை உனது உடலோடு பாதுகாப்போம் என்றால் அப்பனா இதனுடைய பொருள் என்ன, உசுரோட பாதுகாப்பேன்னு அர்த்தம், அந்த பல்யவும நூ நஜ்ஜிக்க பி பதனிக்க, உன்னை இன்றைய தினம் உன்னுடைய உடலோடு பாதுகாப்போம் அப்படின்னா உசுரோட உன்னை எல்லாரும் செத்துருவான் நீ மட்டும் இருந்து நீ செத்து சீரழிவ, எல்லாருக்கும் பின்னாடி வரக்கூடியவனுக்கு படிப்பனையா இருந்து நீ மரணிப்ப அப்படின்னு அல்லாஹ் ஃபிரௌனுக்கு அந்த ஒரு தண்டனையாக எல்லாம் வழங்கினான். அந்த அர்த்தத்தை வைத்தாதான் அது சரியாக இருக்கின்றது என்பதுதான் அதற்குண்டான பொருளே.